நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரியம் முட்டை குழம்பு எப்படி செய்யணும் பார்ப்போம். தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கங்க. அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. 1 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, புளி கரைச்சல், எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி கரைச்சல் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு, ஜீரகம், தேங்காய் அடுப்பில் பாத்திரம் வச்சு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 கீரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கிறேன். கரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு தூள் இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை ஸ்மெல் போகிற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 3 முட்டையை சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் முட்டை நல்லா பிரியாமல் இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெந்தயம் முட்டை குழம்பு சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.